நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேகடார் ஷைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் மலர. இறையேசுவில் பிரியமானவர்களே, நாளுக்குரிய சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் அன்பார்ந்தவர்களே மகிழ்ச்சி. பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இறை செய்தி. மத்தையினர் செய்தி 19:16-22 வரை. ஆசிரியர் தன் மாணவர்களிடம் பகிர்வை பற்றி பேசுகிறார், விளக்கம் கொடுக்கிறார். விளக்கம் கொடுத்து விட்டு அந்த மாணவர்களை சோதிக்கிறார், புரிந்து கொண்டார்களா? இவ்வளவு நேரம் பகிர்வை பற்றி நான் பேசினேனே, இவர்களுக்கு உணர்ந்ததா என்பதற்காய் சோதனை செய்கிறார், கேள்வி கேட்கிறார். உங்களிடம் இரண்டு மாளிகைகள் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், பெரிய வீடு வைத்திருக்கிறீர்கள் இரண்டு, அதில் ஒன்றை ஏழைகளுக்கு கொடுப்பீர்களா என்ற கேள்வி. மாணவன் சொல்லுகிறான், கொடுப்பேன். அடுத்த கேள்வி, உன்னிடம் இரண்டு கார்கள் இருப்பதாய் நினைத்துக் கொள்ளுங்கள், அதில் ஒரு காரை மற்றவரோடு கொடுப்பாயா, ஏழைக்கு கொடுப்பாயா? கொடுப்பேன், கட்டாயமாக என்று பதில் தருகிறான் மாணவன். உன்னிடம் இரண்டு வாகனங்கள் இருக்கிறது, இருசக்கர வாகனம், அதை ஒன்றை ஏழைக்கு கொடுப்பாயா, இருக்கிறது என்று நினைத்து கொண்டு ஏழை கொடுப்பாயா என்ற கேள்வி. அப்பொழுதும் சொல்லுகிறான், கொடுப்பேன் என்று. மூன்றாவது கேட்கிறார், உன்னிடம் இரண்டு சட்டைகள் இருக்கிறது, அதை ஒன்றை ஏழைக்கு கொடுப்பாயா என்ற உடனே மாணவன் முடியாது என்று சொன்னானாம். ஆசிரியர் கேட்கிறார், ஏன் என்று கேட்கிறார். மாணவன் சொன்னானாம், என்னிடம் உண்மையாகவே இரண்டு இருக்கிறது, தர முடியாது என்றான். அன்பார்ந்தவர்களே, கொடுத்து பாருங்கள், நிறைவாய் பெறுவீர்கள். கொடுத்து பாருங்கள், நிறைவாய் பெறுவீர்கள். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காய், இந்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி, இந்த வல்லமைக்காய் நன்றி. இறை, இந்த நாளில் உமது அருளை, உமது ஆசியை நிறைவாய் பெற தாராள உள்ளத்தோடு கொடுக்க, பிறரிடம் அன்பாய் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு ஆயிச்சமிக்கிறேன். அமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேகடார் ஷைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் மலர.